हाय फ्रेंड्स वेलकम टू अलहान समेल इनकी नम्बर रोमे टेस्टान स्ट्रेंतान एलुब सूप एप्ली पाकल फ्रेंड्स मटन एलुब सूप इतमी से रोमे वासम टेस्टा फ्रेंड्स अद्क फर्स्ट टेबल स्पून सीरकम और टेबल स्पून कसगसा इत रे सेत ना नईस अरेचिकव कुछ ती से ना फैन पेस्ट अरेचिकल इप्पो कुकर अड़प्पल वच्चु रेंडलेंदु मूनु टेबल स्पून नल्लेन्न ऊतिक्किरुवो नल्लेन्न कांजदु अदले रेंडु तुंडु पट्टा मूनु ग्राम्बु ओरु टीस्पून सोम्बु एल्लात्तै सेत्तु तालिच्चिक्कलाम पट्टा ग्राम्बु वेडिच्चदु 100 ग्राम अलवु चिन्न वेंगायत्तै कट पण्णि वच्चिरुक्केन अदैयुम सेत्तु वदक्किक्किरुवो मुडिंज अलवु चिन्न वेंगायम दाना सेरुंग फ्रेंड्स अदान उडम्बुक्कु रोम्ब नल्लदु அதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்குறோம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குறோம் தக்காளி சேக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது फ्रेंड्स குளிர்ச்சி பிளஸ் விட்டமின் ஏ இருக்கு அதுல நிறைய இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்கு फ्रेंड्स அதனால தக்காளி முடிஞ்சளவு நிறையதான சேருங்க இப்போ 1/2 கிலோ எலும்ப சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் கழுவிட்டு இதல சேர்த்துக்குவோம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா தூள் நம்ம அரைச்சு வச்ச சீரகம் கசகசா பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி குக்கரை க்ளோஸ் பண்ணிரலாம் கறி மசாலா தூள் சேக்கலைனாலும் பரவாயில்லை फ्रेंड्स சீரகம் கசகசா அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால அதுவே போதும் சூப் நல்ல வாசமா தான் இருக்கும் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 6 ல இருந்து 7 விசில் விட்டு 10 நிமிஷம் கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணிரலாம் இப்போ பாருங்க சூப் நல்லா ரெடி ஆயிருச்சு எலும்புல நல்லா வெந்துருச்சு फ्रेंड्स தண்ணியா சூப் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சீங்கனா ரொம்பவே நல்லா இருக்கும் லாஸ்டா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரக தூள் கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கறலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சளிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது फ्रेंड्स நெஞ்சு சளி எப்பவுமே இருக்கிறவங்களுக்கு வாரத்துல ரெண்டு தடவை இந்த மாதிரி எலும்பு சூப் வச்சு கொடுத்து பாருங்க சளி இருந்த இடம் தெரியாம போயிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க